வணக்கம். ஜிங்லுக்கு ஹில் முறைப்படி வைத்தியம் செய்த மதுரையிலிருந்து திரு காஜா நாகூர் மீரன், இறைவன் அருளால் செய்த அற்புதம். குட் மார்னிங் டு ஆல். நான் வந்து காஜா மதுரையிலிருந்து பேசுகிறேன். அதாவது என்னோடய ஒய்ஃப் வந்து கன்சீவ் ஆகியிருக்காங்க. அப்போது வந்து 50 டேஸில் ஸ்கேன் பண்ண வர சொல்லியிருந்தாங்க. ஸ்கேன் பண்ண போயிருந்தோம். அப்போது என்னென்னா, ஹார்ட் பீட் வந்து வச்ச உடனே, அதாவது ஸ்கேன் பண்ணும்போது உடனே தெரியணும், ஆனால் இப்போ தெரியலை. க்ரோத்தும் கம்மியாக இருக்குது. 1 வீக் கழிச்சு வாங்க, நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு கண்டினியூ பண்ணலாமா இல்லை எப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி அது மாதிரி ஒரு தடவை அபார்ட் ஆகிருக்கு 60 டேஸில். அதனால் ஒய்ஃப் ரொம்ப பயந்துட்டாங்க. தென் நான் வந்து சால் சார்ட்ட சாட் பண்ணேன், என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், யூட்ரஸில் வந்து டேட் சீல்டு சீடு வைங்க, தென் கிட்னியில் வந்து ராஜ்மா வைங்க, இது வந்து பகலில் வைங்க, நைட்டு வந்து ஆப்பிள் சீடு வந்து ஹார்ட்டு கரஸ்பாண்டன்ஸில் வைங்க, அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். நான் வந்து ஈவினிங் போன உடனே ஆப்பிள் சீடு அப்ளை பண்ணேன் நைட்டு. தென் மார்னிங் வந்து அதே மாதிரி டேட் சீடும் ராஜ்மாவும் அப்ளை பண்ணேன். ஈவினிங் நான் ஆஃபீஸ் விட்டு போனோடனே போய் பார்த்தா ஒய்ஃப் சொன்னாங்க, இன்றைக்கி 3 தடவை நான் வந்து பீட் உணர்ந்தேன் அப்படின்னு. அல்ஹம்துலில்லா, அப்போ ஓகே ஆயிடுச்சு. அப்புறம் தென் ஒரு 2-3 டேஸ் அப்ளை பண்ணேன், சார்ட்டை கேட்டேன், சால் சார்ட் அப்ளை பண்ண சொன்னார். அப்புறம் டெய்லி ஒரு 3 டைம்ஸ் இந்த மாதிரி பீட் உணர ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்க வர சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு நேற்று போனோம். பீட்டு பக்காவாக இருக்குது. தென் க்ரௌத் ஆல்சோ இன்க்ரீஸ்டு, 1.5 mm வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்புறம் அவங்க வந்து முன்னாடி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, பீட்டு தெரியல, க்ரௌத் இல்லைன்னு சொல்லிட்டு டெலிவரி டேட் வந்து ஒரு 3 நாள் பின்னாடி போட்டிருந்தாங்க. இப்போ நேற்று போனதுக்கப்புறம் கூட அந்த பழைய டேட் என்ன சொல்லியிருந்தாங்களோ அந்த அந்த டேட்டு கொடுத்துட்டாங்க. ஒரு 3 டேஸ் பிஃபோர் முன்னாடியே போட்டாங்க, க்ரௌத் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்ஸ் சாவுல் சார், தென் தேங்க்ஸ் ஜிங்லு டீம். நான் அந்த ஆப்பிள் சீடு ட்ரீட்மெண்ட்டை பற்றி சொல்லாமல் விட்டுட்டாங்க. அதாவது குழந்தையோட பீட்டு கம்மியாக இருக்கனால, ஹார்ட் பீட்டு கம்மியாக இருக்கனால குழந்தையோட கையில் ஆப்பிள் சீடு ஒட்டணும். ஸோ வந்து குழந்தை வந்து அம்மாவோட வயிற்றுக்குள்ளே இருக்கனால அம்மா கையை வந்து குழந்தை கையாக நினச்சி ஆப்பிள் சீடு ஒட்ட சொன்னார் சாவு சார். அதேமாரி பண்ணேன், 4 டேஸ் பண்ணேன். 2nd டேவே வந்து நல்ல ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு. அல்ஹம்துலில்லா, தேங்க்ஸ் ஜிங்லு டீம். இந்த இறையருளால் பிறக்கும் குழந்தை ஆரோக்கியத்துடன் நீடூடி வாழ வாழ்த்துகிறோம். மேலும் ஜிங்லு குயில் முறைப்படி இறைவன் அருளால் இந்த அற்புதத்தை செய்த திரு காஜா நாகூர் மீரன் அவர்களையும் வாழ்த்துவோம். நீங்களும் இந்த ஜிங்லு குயில் முறையை படித்து அற்புதத்தை நிகழ்த்தலாம். அனைத்து நோய்களுக்கும் இதில் சுலபமான தீர்வு உண்டு. தொடர்புக்கு 9578191000 இந்த எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். நன்றி.